மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் கல்வி டிவியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் கீனா கரைச்செல்வன், ஆசிரியர் யாழ் சீனன்கலட்சி ஞானோதய வித்யாலயம் அளவட்டி. நாங்கள் சென்ற வகுப்பில் தமிழ் மொழி பாடம் தொடர்பான பல விடயங்களை பார்த்திருக்கின்றோம். அடுக்கு தொடர்கள், இணை மொழிகள், இரட்டை கிளவி போன்ற பல்வேறு வகைப்படுத்தப்பட்ட விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் அதனோடு தொடர்புடையதாகவும் வெவ்வேறு விடயங்கள் தொடர்புடையதாகவும் நாங்கள் இன்றைய வகுப்பினை நாங்கள் கொண்டு செல்ல இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது, அதாவது மரபு தொடர்களை வைத்துக் கொண்டு நாங்கள் சில விடயங்களை இங்கே பார்க்க இருக்கின்றோம். அதாவது தொடர்மொழி, முதலாவது தொடர்மொழி என்ற விடயத்தை நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது பாருங்கள், திறப்பட்டிருக்கிறது. தொடர்மொழிக்கு ஒரு மொழி, தொடர்மொழிக்கு ஒரு மொழி என்பதற்கு நாங்கள் பொருத்தமான சொல்லை நாங்கள் என்ன செய்ய போறோம், அந்த தொடர்மொழிக்குரிய ஒரு மொழியை எழுதப் போகின்றோம். சரியா பிள்ளைகள்? நாங்கள் ஏற்கனவே இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பல விடயங்களை பார்த்திருக்கிறோம். இந்த விடயம் தொடர்பாக பல தொடர்மொழிக்குரிய ஒரு மொழி சொல்லினை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பிள்ளைகள். அந்த வகையில் அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய தினமும் சில விடயங்களை இங்கு பார்க்கிறோம் பயிற்சியாக. சரியா பிள்ளைகள்? ரைட். முதலாவது அகர வரிசைப்படி பொருள் கூறும் நூல். நாங்கள் எங்களுக்கு பயிற்சி இருக்கேன, அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துதல், எழுத்துக்களை ஒழுங்குபடுத்துதல், அகர வரிசைப்படி சொற்களை உருவாக்குதல் போன்ற பல்வேறுபட்ட பயிற்சிகள் இருக்கின்றன. அந்த வகையில் இங்கு கேட்கப்படுவது அகர வரிசைப்படி பொருள் கூறும் நூல். எது? அகராதி. அந்த சொல்லிலேயே அதன் பொருள் இருக்கேன, அகராதி. என்ன பிள்ளைகள்? அகராதி. அகர வரிசைப்படி பொருள் கூறும் நூல் எது பிள்ளைகள்? அகராதி என்று சொல்லி சொல்லுவோம். ஏன்ன அகராதியை நாங்கள் புரட்டுகின்ற போது ஒவ்வொரு சொல்லுக்குமான விளக்கம் பொருள் அங்கு இருக்கும். சரியா? அப்ப அந்த வகையில் அகர வரிசைப்படி பொருள் கூறும் நூல் என்று சொல்கின்ற போது அது அகராதி. சரியா பிள்ளைகள்? ரைட். இரண்டாவது பாருங்கள், வீண் செலவு செய்பவன். வீண் செலவு செய்பவன், வீண் செலவு செய்பவன் யார் பிள்ளைகள்? ஊதாரி. யார் பிள்ளைகள்? ஊதாரி. என வீண் செலவு செய்பவன் ஊதாரி என்று சொல்லி சொல்வார்கள். யார் பிள்ளைகள்? ஊதாரி. அதே போல இலைதலை போன்றவற்றை கொண்டு வேயப்பட்ட குடிசை, இலைதலை கொண்டு வேயப்பட்டது பென்னசாலை. எது? பென்னசாலை என்று சொல்லி சொல்வார்கள். என்ன பிள்ளைகள் அது? பென்னசாலை. சரியா பிள்ளைகள்? ரைட். நான்காவதை பாருங்கள், மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லாதவன். மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லாதவன், தன்னுடைய செயற்பாடு தன்னுடைய விடயம் என்று சொல்லி தன்னுடைய மட்டிலேயே இருக்கின்ற ஒருவர், அவர்தான் சுயநலவாதி. யார்? சுயநலவாதி. யார் பிள்ளைகள்? சுயநலவாதி என்று சொல்லி அவரை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். யார் பிள்ளைகள்? சுயநலவாதி, தன்னை பற்றி மட்டுமே அக்கறை உடையவர். தன்னை பற்றி மட்டுமே அக்கறை உடையவரை சொல்வது சுயநலவாதி. சரியா? ரைட். அறிஞர் வாதிடும் களம் பட்டி மன்றம். அறிஞர் வாதிடும் களம் எது? பட்டி மன்றம். எது பிள்ளைகள்? பட்டி மன்றம். அறிஞர் வாதிடும் களம் எது? பட்டி மன்றம். எது பிள்ளைகள்? பட்டி மன்றம் என்று சொல்வார்கள். அப்ப நாங்கள் இங்கே பார்க்கின்ற விடயங்களை பாருங்கள். முதலாவது அகர வரிசைப்படி பொருள் கூறும் நூல் அகராதி. வீண் செலவு செய்பவன் ஊதாரி. இலைகுலை போன்றவற்றினால் வியப்பட்டது பென்னசாலை. தன்னை பற்றி மட்டுமே அக்கறையுடையவன், மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லாதவன் சுயநலவாதி. அறிஞர் வாதிடும் களம் பட்டிமன்றம் என்று சொல்லி சொல்வார்கள் பிள்ளைகள். சரி, இனி நாங்கள் அடுத்த விடயத்தை பார்ப்போம். சென்ற வகுப்பில் நாங்கள் பார்த்த விடயங்களினுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இங்கு இதனை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்தது தொடர்மொழிக்குரிய ஒரு மொழி சொல்லி நாங்கள் காண வேண்டும். சரியா பிள்ளைகள்? இங்கே பார்க்கிறோம், ஒன்று போல் இருக்கும் மற்றொன்று. ஒன்று போல் இருக்கும்
மற்றொன்று எது கூலி எது கூலி பொருட்களிலும் அவற்றை காணலாம் பொருட்களிலும் அவற்றை நாங்கள் கண்டுகொள்ள முடியும் அந்த வகையில் ஒன்று போல் இருக்கும் மற்றொன்று எது கூலி சரியா பிள்ளைகள் அடுத்ததை பாருங்கள் ஒரே பாடசாலையில் ஒன்றாக படித்தவர் யார் சகபாடி யார் பிள்ளைகள் ஒரே பாடசாலையில் ஒன்றாக படித்தவரை சொல்வது பிள்ளைகள் சகபாடி என்று சொல்லி சொல்வார்கள் யார் என்று சொல்வார்கள் பிள்ளைகள் சகபாடி என்று சொல்லி சொல்வார்கள் அடுத்த மூன்றாவதை பாருங்கள் தேர்தல் ஒன்றில் போட்டியிடுபவர் தேர்தல் ஒன்றில் போட்டியிடுபவர் யார் வேட்பாளர் யார் பிள்ளைகள் வேட்பாளர் தேர்தல் ஒன்றில் போட்டியிடுபவர் யார் வேட்பாளர் சரியா பிள்ளைகள் யார் பிள்ளைகள் வேட்பாளர் சரியா நான்காவது இரண்டாவது தொகுதியினுடைய நான்காவது வந்து தெருக்கள் கூடுமிடம் எது சந்தி எது பிள்ளைகள் தெருக்கள் கூடுமிடத்தை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் சந்தி என்று சொல்லி சொல்லுவோம் சரியா சரியா பிள்ளைகள் இறுதி பாருங்கள் நம்ப முடியாத கதை நம்ப முடியாத கதை கட்டுக்கதை ஏன்னா ஒன்றை பற்றி தேவையில்லாத கதையை கட்டுறது கட்டுக்கதை நம்ப முடியாத கதை எது பிள்ளைகள் கட்டுக்கதை சரியா ரைட் அப்போ நாங்கள் இன்றைக்கு 10 தொடர்மொழிக்குரிய ஒரு மொழி சொல்லை நாங்கள் இங்கே பார்த்துருக்கிறோம் சரியா ரைட் அப்போ சுயநலவாதி தன்னை பற்றி மட்டுமே அக்கறை உரியவர் ரைட் ஒன்று போல் இருக்கும் இன்னொன்று அதை சொல்றது கூலி ஒரே பாடசாலையில் ஒன்றாக படித்தவர் சகபாடி தேர்தல் ஒன்றில் தேர்தல் ஒன்றில் போட்டியிடுபவர் வேட்பாளர் தெருக்கள் கூடுமிடம் சந்தி நம்ப முடியாத கதை கட்டுக்கதை சரியா பிள்ளைகள் இது உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கு நாங்கள் அடுத்த விடயத்தை பார்ப்போம் சரி அடுத்த விடயம் பழமொழிகளினுடைய கருத்துக்கள் ரைட் அப்போ நாங்கள் பழமொழிகளினுடைய கருத்துக்களை பார்ப்போம் ரைட் இங்கே வந்து 5 பழமொழிகள் தரப்பட்டிருக்கின்றன முதலாவது பழமொழி பேராசை பெருநட்டம் பேராசை பெருநட்டம் அதாவது அளவு கடந்த ஆசை பேராசை என்றால் என்ன அளவு கடந்த ஆசை தீமையை தரும் எது அளவு கடந்த ஆசை பிள்ளைகள் எங்களுக்கு எதை தரும் தீமையை தரும் அளவு கடந்த ஆசை தீமையை தரும் எதை தரும் தீமையை தரும் என நன்மையானது இல்லை ஆகவே அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அளவு கடந்த ஆசை தீமையை தரும் பிள்ளைகள் சரியா பிள்ளைகள் முதலாவது பேராசை பெருநட்டம் அளவு கடந்த ஆசை ஒருவருக்கு நட்டத்தை தான் கொடுக்கும் தீமையை கொடுக்கும் ரைட் பாருங்கள் இரண்டாவது பாருங்கள் அதற்கு எதிர்மறையானது எப்படி இதக்க போனாலும் சிறக்க பூ வறுமையிலும் செம்மையாக வாழ் எது வறுமையிலும் செம்மையாக வாழ் வறுமையிலும் செம்மையாக வாழ் சரியா பிள்ளைகள் வறுமையிலும் செம்மையாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் அதுதான் இடக்க போனாலும் சிறக்க இடக்க என்று சொல்றது வறுமை வறுமை உச்ச காலத்திலும் சரி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் செம்மையாக வாழ வேண்டும் எங்களுடைய அந்த குணத்திலிருந்து நாங்கள் மாறுபடக்கூடாது ரைட் சிறுதுளி பெருவெள்ளம் சிறுக சிறுக சேமிக்கிறது என்று சொல்லி சொல்வார்கள் என்ன என்ன பிள்ளைகள் நாங்கள் சொல்லுவது சிறுக சிறுக சேமித்தல் அப்போ இங்கே வந்து சிறுதுளி பெருவெள்ளம் என்றது சேமிப்பு எது சிறுதுளி பெருவெள்ளம் என்றது என்ன சேமிப்பு என்ன பிள்ளைகள் சேமிப்பு சிறுதுளி பெருவெள்ளம் என்றது என்ன சேமிப்பு சரியா பிள்ளைகள் ரைட் இனி அடுத்தது பார்ப்போம் இக்கரை மாட்டுக்கு அக்கரை பச்சை எதிலையும் திருப்தி இல்லாத நிலை ஒன்றை கண்டு ஆசை பிறகு அதை போல இன்னொன்றை காணுகின்ற போது முதல் கண்ணனை விட்டு மற்றதில் திருப்தி என அதை பற்றி அதை நாடுதல் அப்போ இங்கே வந்து திருப்தியற்ற நிலை எது
திருப்தியற்ற நிலை. சரியா பிள்ளைகள்? ரைட். சரியா? ரைட். இளங்கன்று பயமறியாது. எது இளங்கன்று என்றது? வாலிப துணிவு. எது பயமறியாது என்பது இங்கு வாலிப துணிவு என்று சொல்லி நாங்கள் அதனை சொல்லலாம். என்ன? இளமையான காலத்தில் எதற்குமே பயப்படாத ஒரு தன்மை, அதுதான் வாலிப துணிவு. சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் இங்கே வந்து பார்த்துருக்கிறோம் 5 பழமொழிகளும் இங்கே பார்த்துருக்கிறோம். என்ன? அதாவது பேராசை பெருநட்டம், அளவு கடந்த ஆசை தீமையை தரும். என்ன? அதே போல இடக்க போனாலும் சிறக்கப்போ, வறுமையிலும் செம்மையாக வாழ். சிறுதுளி பெருவெள்ளம், சேமிப்பு. எது சேமிப்பு? நாங்கள் சின்ன கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சேமித்து கொள்ள முடியும். ரைட். அடுத்தது இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை, திருப்தியற்ற நிலை. ஏன்னா ஒன்றிலும் திருப்தி படுதல் இல்லை. அப்போ அது வந்து திருப்தியற்ற தன்மையினை எடுத்து சொல்லும். இளங்கன்று பயமறியாது, வாலிப துணிவு அல்லது வாலிப துடிப்பு என்று சொல்லியும் சொல்லலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்போ இந்த பழமொழிகளுக்குரிய கருத்துக்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும். நாங்கள் அடுத்த விடயத்திற்கு இப்போ செல்வோம். ரைட். பெயர் சொல் வகைகள். இங்கு சில சொற்கள் தரப்படுகின்றன. அந்த சொற்கள் பெயர் சொற்களினுடைய வகைகளுள் எந்த வகைக்குள் உள்ளடங்கும்? எங்களுக்கு நன்றாக தெரியும் பெயர் சொல் என்றால் என்ன, அந்த பெயர் சொல்லினுடைய வகைகள் எத்தனை, அவை எவை என்றது எங்களுக்கு தெரியும். அவை ஒவ்வொன்று பற்றியும் நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். சென்ற சில வகுப்புகளுக்கு முதல் இந்த பெயர் சொற்கள் தொடர்பான விளக்கம், அதனுடைய உதாரணங்கள் எல்லாம் தரப்பட்டன. ரைட். அப்போ அந்த வகையில் நாங்கள் இங்கு சில சொற்கள், 10 சொற்கள் இருக்கின்றன. அந்த 10 சொற்களும் எந்த வகை பெயர் சொல்லுக்குள் உள்ளடங்கும் என்பது பற்றி பார்க்கலாம். முதல் நாள் மீட்டுக்கொள்வதற்காக என்ன அதனுடைய வகைகளை சொல்லலாம். என்ன? இடப்பெயர், பொருட்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். 6 வகை பெயர்கள் இருக்கின்றன. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர் ஆகிய 6 வகை பெயர் சொற்கள். அந்த 6 வகை பெயர் சொற்களுக்குள்ளும் இங்கு தரப்பட்டிருக்கின்ற 10 சொற்கள், அந்த 10 சொற்களில் ஒவ்வொரு சொல்லாக எந்தெந்த வகைக்குள் அடங்கும் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? ரைட். முதலாவது சொல் கண். முதலாவது சொல் என்ன பிள்ளைகள்? கண். அதாவது ஒரு முழுமையை ஒன்றில் இருக்கின்ற ஒரு பகுதி தான் கண். எங்களுடைய உடலில் அல்லது உடம்பில் இருக்கின்ற ஒரு பகுதி கண். அப்போ முழுமை ஒன்றினுடைய பகுதிகளை குறிப்பது எது? சினைப்பெயர். ஆகவே கண் என்றது சினைப்பெயர். எது பிள்ளைகள்? எந்த வகைக்குள்ள கண் பெயர் பிறப்புகிறது? சினைப்பெயர். கண் வந்து சினைப்பெயர் என்ற பெயர் சொல் வகைக்குள் உள்ளடங்கும். சரியா பிள்ளைகள்? அப்போ கவனமாக பார்க்க வேணும், கேட்க வேணும். சரியா? அதாவது சினைப்பெயர் என்று சொன்னால் ஒரு முழுமை ஒன்றிலே இருக்கின்ற பகுதிகள். தாவரமாக இருந்தால் அதனுடைய இலை, கிளை, பழம், காய், பூ, பிஞ்சு, வேர், தண்டு, கிளை இவை. அதே போல் இதனுடைய உடல், தலை, அதே போல் மயிர், கண், இமை, எங்களுடைய உடம்பில் இருக்கின்ற பகுதிகள், உடற்கூறுகள் எங்கே வரப்போகுது? சினைப்பெயருக்குள் வரப்போகிறது. ரைட். அடுத்தது இரண்டாவது சொல் பந்து. பந்து என்றது ஒரு பொருள். பந்து என்றது என்ன பிள்ளைகள்? ஒரு பொருள். அப்போ ஒரு பொருளினுடைய பெயர் தான் பந்து. அப்போ அதுக்கு என்ன வகை? பொருட்பெயர். என்ன பெயர் பிள்ளைகள்? பொருட்பெயர். பொருட்பெயர். சரியா? ரைட். மூன்றாவது சொல்லை பாருங்கள், பாடுதல். இந்த பாடுதல் என்ற சொல் பெயர் சொல் வகைகளில் எதற்குள் உள்ளடங்கும்? முதலில் பெயர் சொல் என்றால் என்ன என்று எங்களுக்கு தெரியும். அடுத்தது வினை சொல்லை பற்றி நாங்கள் அறிய வேணும். வினை சொல் எப்பொழுதும் காலத்தை காட்டும். வினை சொல்லும் தொழிற்பெயரும் ஒன்று இல்லை, அது இரண்டும் வெவ்வேறுபட்டன. ஏன்னா அப்போ வினை சொல்லையும் தொழிற்பெயரையும் எங்களுக்கு இனங்கான தெரிய வேணும். தொழிற்பெயர் சொல் வந்து இந்த தல் என்ற
தல்லென்று சொல்லி விகுதி பெறும். ஏன்னா இறுதியில் வந்து தல்லென்று முடிவு பெறும். சரி, அப்ப அதை மறக்கக்கூடாது. வினை சொல்லும் இதுவும் ஒன்றென நினைக்க கூடாது. இரண்டும் வெவ்வேறுபட்டன. சரி, ரைட். அப்ப பாடுதல் எது? தொழில். ஏன்னா ஒரு தொழிலை ஒரு செயலை சொல்லுது, பாடுதல். ஆகவே அது வந்து தொழிற்பெயர். எது? தொழிற்பெயர் என்ற வகைக்குள் உள்ளடங்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப வினை சொல்லோடு இந்த தொழிற்பெயரை சொல்லை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. இரண்டும் வெவ்வேறுபட்டன என்பதை மனதில் வைத்திருங்கள். வினை சொல் எப்பவும் காலத்தை காட்டும். ஒரு வசனத்தினுடைய பயனிலை சொல்லு வினை சொல், அது வந்து கட்டாயம் காலத்தை காட்டும். இதை மறக்கக்கூடாது. ரைட். நான்காவது சொல்லை பாருங்கள், மேர்கள். எது? மேர்களி. மேர்களி என்றது ஒரு கா. நாங்கள் வருடங்களில் உள்ளடங்குகின்ற மாதங்களை கால வகை என்று சொல்லி சொல்லலாம். என்ன? காலங்களை, காலங்களுடைய பெயர், மாதங்களினுடைய பெயர். ஆகவே இது வந்து காலப்பெயர். என்ன பெயர் பிள்ளைகள்? காலப்பெயர். என்ன பிள்ளைகள்? காலப்பெயர் என்ற வகைக்குள் இது வரும். சரியா? ரைட். அப்ப அடுத்ததை பாருங்கள், ஐந்தாவது கொக்குவில். கொக்குவில் என்றது ஒரு இடத்தினுடைய பெயர். ஆகவே அது வந்து இடப்பெயர் என்ற வகைக்குள் உள்ளடங்கும். எது? கொக்குவில் இடப்பெயர். சரி, அடுத்தது ஒன்றினுடைய இயல்பு. அது வடிவத்தாலும் பெறலாம், நிறத்தாலும் பெறலாம், ஒரு குணத்தால் அதாவது உணர்வுகளாலும் பெறலாம். என்ன? உணர்வுகளாலும் பெறலாம். அது ஒன்றின் அல்லது ஒருவருடைய இயல்பை வெளிப்படுத்தும். அந்த இயல்பை வெளிப்படுத்துவதுதான் குணப்பெயர். அப்ப இங்க அன்பு வந்து ஒருவருடைய உணர்வு சார்ந்தது. என்ன? ஒருவருடைய உணர்வு சார்பானது. ஆகவே அது வந்து எதற்குள் வரப்போகிறது? குணப்பெயர். எது பிள்ளைகள்? அன்பு என்றது குணப்பெயர் என்று சொல்லி நாங்கள் வகைப்படுத்தலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப இந்த முதல் இந்த ஆறு சொற்களுக்கும் ஆறு வகை பெயர் சொற்களும் வந்திருக்கு. ஏன்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், தொழிற்பெயர், குணப்பெயர் என்று சொல்லி இந்த ஆறு வகை பெயர்களும் வந்திருக்கின்றன. ஏழாவது சொல்லை பாருங்கள், தண்டு. மரத்தினுடைய பகுதி. ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம், கண் எங்களுடைய உடலினுடைய ஒரு பகுதி. ஆகவே தண்டு என்றது சினைப்பெயர். எது பெயர் பிள்ளைகள்? சினைப்பெயர் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். சரியா பிள்ளைகள்? சினைப்பெயர். மறக்கக்கூடாது இந்த அறுவகை பெயர்களையும் இனங்காணுவர். கல். கல் என்றது ஒரு பொருள். கல் என்றது ஒரு பொருள். ஆகவே இது வந்து பொருட்பெயர். என்ன பெயர் பிள்ளைகள்? பொருட்பெயர். நகம் எங்களுடைய உடலில் இருக்கின்ற ஒரு பகுதி. ஆகவே அது வந்து சினைப்பெயர். என்ன பெயர் பிள்ளைகள்? நகம் சினைப்பெயர் என்ற வகைக்குள் உள்ளடங்கும். எது? நகம் வந்து சினைப்பெயர். வெண்மை ஒன்றினுடைய இயல்பு. நிறம் சார்ந்து இது சொல்லுது, வெண்மை, வெள்ளை. அப்ப வெண்மை என்றது குணப்பெயர். என்ன பெயர் பிள்ளைகள்? வெண்மை குணப்பெயர். சரியா பிள்ளைகள்? அப்ப இது வெண்மை என்றது குணப்பெயர். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் அறுவகை பெயர் சொற்களையும் இனங்காணுவது. பொருட்பெயர் பொருளினுடைய பொருட்களினுடைய பெயர்களை குறிப்பது. இடப்பெயர் இடங்களினுடைய பெயர்களை குறிப்பது. அது உலகமாக இருக்கலாம், உலகத்துக்குள் உள்ளடங்குகின்ற கண்டங்கள், சமுத்திரங்கள், நாடுகள், நாடுகளுக்குள் உள்ளடங்குகின்ற மாவட்டங்கள், மாநிலங்கள், அவற்றினுடைய பெயர்கள், இடங்கள், விலாசங்கள், நாங்கள் கடமையாற்றுகின்ற இடங்கள், இவை எல்லாமே இடப்பெயர்கள். ரைட். அடுத்தது காலப்பெயர். காலங்களை சொல்வது. சரி, அது ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம், குணப்பெயர், சினைப்பெயர், அதே போல தொழிற்பெயர். இவையும் எங்களுக்கு வகைப்படுத்தி காட்ட தெரியும். சரியா? சினைப்பெயர் சுகமானது முழுமை ஒன்றினுடைய பகுதிகள். தொழிற்பெயர் ஒரு தொழிலினுடைய பெயரை குறிக்கிறது. அதை இனங்காண்பதற்கு தல் என்ற அந்த விகுதி துணை நிற்கும். அப்போ ஒரு சொல்
மிகுதியோடு முடிவு பெறுமாயின் அதுதான் தொழிற்பெயர். ஆடுதல், பாடுதல், ஓடுதல், கதைத்தல், திரித்தல், பார்த்தல், அழுதல், பறத்தல், உதித்தல், இப்படி தல் விகுதி பெற்று வரும். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப இது நன்றாக விளங்கி இருக்கும். சரி, ரைட். அடுத்த விடயத்தை பார்ப்போம். சரி பிள்ளைகள், நாங்கள் இனி அடுத்த விடயத்துக்கு வருவோம். அடுத்த விடயம் வந்து எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள். ஒரு வசனத்தில் இடம்பெறுகின்ற எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் ஆகிய வாக்கிய கூறுகளை இளங்காண்பல். எங்களுக்கு தெரியும் எழுவாய் பெயர் சொல்லாக இருக்கும், வசனத்தை ஆரம்பித்து வைக்கும். பயனிலை வினை சொல்லாக இருக்கும், காலத்தை காட்டும் வினை சொல். வினை சொல் பொதுவாக காலத்தை காட்டும், அதுதான் வசனத்தை முடிக்கும் சொல். ஆகவே ஒரு வசனத்தினுடைய அழகுக்கு, அந்த வசனம் அர்த்தமுடையதாக கருத்துடையதாக இருப்பதற்கு இந்த வாக்கிய உறுப்புகள் துணை நிற்கும். என்ன? அப்ப நாங்கள் வந்து தரப்பட்டிருக்கின்ற வாக்கியங்களில எழுவாயது, செய்யப்பட பொருள் எது, பயனிலையது, இதை இனங்காண போறோம். சரியா பிள்ளைகள்? ரைட். பார்ப்போம். முதலாவது வந்து முதலாவது வசனம், அதாவது அவன் மரத்தில் ஏறினான். அப்ப இதனுடைய, இந்த வசனத்தினுடைய எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை ஆகியவற்றை நாங்கள் இனங்காண வேண்டும். சரியா? ரைட் பிள்ளைகள். இங்க நாங்கள் முதல் எங்களுக்கு நன்றாக தெரியும் வசனத்தை முடித்து வைக்கிறவர் பயனிலை, அதாவது வினைச்சொல். அந்த வினைச்சொல் காலத்தை காட்டும். எனவே அவரை இனங்காணுவோம். அவரை இனங்கண்டால் ஏனைய ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்கிறது சுகம். சரியா பிள்ளைகள்? ஏன்? அந்த கண்டுபிடிக்கிற பயனிலை சொல்லோடு வினாச்சொற்களை சேர்க்கிற போது எழுவாயையும் செய்யப்படு பொருளையும் கண்டுபிடிக்கலாம். ரைட். பாப்பா, இதுல அவன் மரத்தில் ஏறினான். ஏறினான் என்றது வசனத்தை முடிக்குது, அது வினைச்சொல் காலத்தை காட்டுது. ஆகவே ஏறினான் என்றது இந்த பயனிலையாக வரும். ஏறினான் என்றது பயனிலையாக வரும். ரைட். ஏறினான் என்றதோட ஒரு சொல் வினாச்சொல்ல சேர்க்கிறான். யார் ஏறினான்? யார் ஏறினான்? அவன். ஆகவே அவன்தான் எழுவாய். அவன்தான் எழுவாய். அவன் என்றது எழுவாய். எதில் ஏறினான்? மரத்தில். மரத்தில் என்றதுதான் செய்யப்படு பொருள். செய்யப்படு பொருள். சரியா பிள்ளை, இது விளங்குதா? முதலாவது வசனம் அவன் மரத்தில் ஏறினான். ஏறினான் என்றது பயனிலை. ஏறினான் என்றது பயனிலை. யார் ஏறினான்? அவன். எதில் ஏறினான்? மரத்தில். மரத்தில் என்றது செய்யப்படு பொருள். சரியா பிள்ளைகள்? ரைட். இரண்டாவது பாருங்கள், இரண்டாவது வசனம். மதனா படம் வரைந்தாள். இங்கு மதனா படம் வரைந்தாள். வரைந்தாள் என்றது பயனிலை. எது வரைந்தாள்? யார்? மதனா. யார் வரைந்தாள்? மதனா. அதுதான் அவள்தான் எழுவாய். மதனாதான் எழுவாய். செய்யப்படு பொருள் எதனை, அல்லது எதனை, எதனை மறைந்தால் படத்தை. அவ இங்கு படம் செய்யப்படு பொருள். படம் செய்யப்படு பொருள். சரியா பிள்ளைகள்? மூன்றாவது பாருங்கோ, பசுக்கள் புற்களை மேய்ந்தன. பசுக்கள் புற்களை மேய்ந்தன. மேய்ந்தன என்றது பயனிலை. என்ன? சரியா பிள்ளைகள்? மேய்ந்தன. அதுதான் வினைச்சொல், வசனத்தை முடிக்குது. ஆகவே மேய்ந்தன. எவை மேய்ந்தன? பசுக்கள். பசுக்கள் என்றதுதான் எழுவாய். எவற்றை மேய்ந்தன? புற்களை. ஆகவே புற்களை என்றது செய்யப்படு பொருள். சரியா பிள்ளைகள்? புற்களை என்றது செய்யப்படு பொருள். சரியா? ரைட். அடுத்தது நான்காவது வசனத்தை பார்ப்போம். நான்காவது, ஆசிரியர் புத்தகத்தை எடுத்தார். எடுத்தார் பயனிலை. எடுத்தார் காலம் என காலத்தை காட்டுது. எடுத்தார். யார் எடுத்தார்?
ஆசிரியர் ஆகவே ஆசிரியர் எழுவாய் பெயர் சொல் என்ன ஆசிரியர் எதனை எடுத்தார் புத்தகத்தை எதனை புத்தகத்தை சரியா ஆசிரியர் புத்தகத்தை எடுத்தார் ஆசிரியர் எழுவாய் புத்தகத்தை செய்யப்பட பொருள் எடுத்தார் பயனிலை அப்ப நாங்கள் பயனிலை சொல்ல வைத்துக் கொண்டு ஏனைய இரண்டு சொற்களையும் கண்டறிகிறோம் சரியா பிள்ளைகள் இறுதி ஐந்தாவது வசனம் நாங்கள் பாட்டு பாடுகின்றோம் நாங்கள் பாட்டு பாடுகின்றோம் ஆகவே பாடுகின்றோம் என்றது வசனத்தை முடிக்குது அப்ப பாடுகின்றோம் தான் பயனிலை அப்ப பயனிலை எது பாடுகின்றோம் யார் நாங்கள் யார் நாங்கள் யார் நாங்கள் யார் பிள்ளைகள் நாங்கள் ஆகவே நாங்கள் எழுவாய் நாங்கள் எழுவாய் எதனை பாடுகின்றோம் பாட்டு எது பாட்டு சரியா அவ வசனம் தெரிந்தால் வசனத்தினுடைய எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருளை இனங்காண சொன்னால் அந்த வசனத்தினுடைய முடிக்கும் சொல் பயனிலை சொல் அது வினை சொல் அந்த வினை சொல்லோடு ஜார் எவை எது போன்ற சொற்று எவை போன்ற வினா சொற்களை தொடுக்கிற போது அந்த வினாக்கள் வினாவுக்காக விடை கிடைக்கும் அந்த விடைதான் எழுவாய் ரைட் பயனிலை சொல்லோடு எவற்றை எதனை என்ற சொற்களை சேர்க்கிற போது விடை வருகிறது அந்த விடைதான் செய்யப்படும் பொருள் சரியா பிள்ளைகள் அப்ப முதலில் வசனத்தில் இடம்பெற்ற பயனிலை சொல்லை நான் காணலாம் அந்த பயனிலை சொல்ல வைத்து கொண்டுதான் அங்கால எழுவாய் மற்றது செய்யப்படும் பொருள் ஆகிய வாக்கிய உறுப்புகள் வாக்கிய கூறுகளை இனம் காணறோம் சரியா அப்ப மறக்கக்கூடாது ஒரு வசனம் அர்த்தமுடையதாக கருத்துடையதாக இருப்பதற்கு இந்த வாக்கிய உறுப்புகள்லாம் துணை நிற்கும் வசனத்தை எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் ஆகிய மூன்றும் தான் அழகாக்கி காட்டும் சரியா பிள்ளைகள் ரைட் நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போறோம் சரியா இப்போ இவையெல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஏற்கனவே நாங்கள் படித்தது அதனை நாங்கள் இங்கே பயிற்சியாக செய்கிறோம் பார்ப்போம் இடைவெளிகளை நிரப்புக சரியா பாருங்கள் பொருத்தமான சொல்ல போடுறோம் இடைவெளியில் சரியா பொருத்தமான சொல்லி என்ன செய்ய போகிறோம் போட போகிறோம் இங்கு அந்த சொற்களும் திறப்பட்டிருக்கின்றன சரியா லயம் தொழுவம் பந்தி பட்டி பண்ணை இந்த சொற்களை வைத்து இடைவெளிகளை நிரப்புறம் இடைவெளிகளுக்கு இந்த சொற்களில் இருந்து பொருத்தமான சொல்லை எடுத்து அந்தந்த இடைவெளிகளில் எழுதுறோம் சரியா ரைட் முதலாவது பாருங்கள் கோழிகளை வளர்க்கும் இடம் கோழிகளை வளர்க்கும் இடம் எது பண்ணை அப்ப எது கோழிகளை வளர்க்கும் இடம் பண்ணை சரியா பிள்ளைகள் கோழிகளை வளர்க்கும் இடம் பண்ணை இரண்டாவது யானைகளை கட்டும் இடம் எது பந்தி எது பந்தி யானைகளை கட்டுகின்ற இடத்தை சொல்வது பந்தி என்று அதே போல கோழிகளை வளர்க்கிற கோழி பண்ணை யானை பந்தி சரி அதே போல மாடுகளை கட்டும் இடம் எது தொழுவம் எது மாடுகளை கட்டும் இடம் தொழுவம் தொழுவம் என்று எதனை சொல்றோம் மாடுகளை கட்டுகின்ற இடத்தை சரியா பிள்ளைகள் நான்காவது குதிரைகளை கட்டும் இடம் லயம் எது குதிரைகளை கட்டும் இடம் லயம் ஆடுகளை கட்டுகின்ற இடம்தான் பட்டி ஆட்டுப்பட்டி மாட்டு தொழுவம் என்ன குதிரைகளை கட்டுறது லயத்தில் என்ன சரியா பிள்ளைகள் அப்போ ஒவ்வொரு பிராணிகளையும் கட்டுகின்ற இடங்கள் வெவ்வேறு
பேர்கள் கொண்டு அழைக்கப்படுகின்றன என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது மறக்கக்கூடாது சரியா பிள்ளைகள் ரைட் அப்போ கோழிகளை வளர்க்கின்ற இடம் வந்து பண்ணை அதே போல் யானைகளை கட்டுகின்ற இடம் வந்து பந்தி மாடுகளை கட்டும் இடம் வந்து தொழுவம் குதிரைகளை கட்டும் இடம் லயம் என்றும் ஆடுகளை கட்டும் இடம் பட்டி என்று சொல்லியும் அழைக்கப்படும் சரியா பிள்ளைகள் இதை நாங்கள் இன்றைக்கும் மறக்கக்கூடாது சரியா பிள்ளைகள் நினைவில் மறக்காமல் வச்சிருப்போம் சரியா பிள்ளைகள் ரைட் அப்போ நாங்கள் அடுத்தது பார்ப்போம் பின்வரும் மரபு தொடர்களினுடைய கருத்துக்களை எழுதுக மரபு தொடர்களினுடைய கருத்துக்கள் சரியா முதலாவது ஆழம் பார்த்த ஒருவரை பற்றி ஆழம் என்றது அவருடைய அறிவு மற்றது செல்வம் ஆகிய இரண்டையும் வைத்து அளத்தல் அளவு செய்தல் அப்ப அறிவு ஒருவருடைய கல்வி அறிவு மற்றது செல்வம் ஆகியவற்றை கொண்டு அளவீடு செய்தல் ஒருவரை பற்றி அறிவு மற்றும் செல்வம் ஆகியவற்றை அளவீடு செய்தல் என்ன அளவீடு செய்தல் மறக்கக்கூடாது அப்படி எழுத வேணும் என்னென்ன ஒருவரின் அறிவு செல்வம் ஆகியவற்றை அளவீடு செய்தல் ஆகியவற்றை அளவீடு செய்தல் சரியா பிள்ளைகள் ஆகியவற்றை அளவீடு செய்தல் சரியா ரைட் இனி பாருங்கள் உச்சி குளிர்தல் எது பிள்ளைகள் உச்சி குளிர்தல் உச்சி குளிர்தல் என்றால் என்ன மிக மகிழ்தல் உச்சி குளிர்தல் என்றால் மிக மகிழ்தல் என்ன பொருள் பிள்ளைகள் மிக மகிழ்தல் மறக்கக்கூடாது உச்சி குளிர்தல் உச்சி குளிரும்படியான செய்தி மிக மகிழ்தல் கடன் கழித்தல் கடமையை செய்கிறது என்ன கடமையை நிறைவேற்றுதல் என்ன கடமையை நிறைவேற்றுதல் கடன் கழித்தல் சரியா பிள்ளைகள் கடன் கழித்தல் கடமையை நிறைவேற்றுதல் புண்படுத்தல் மற்றவரை புண்படுத்தல் மனம் நோக பேசுதல் என்ன பிள்ளைகள் புண்படுத்தல் என்றால் மனம் நோக பேசுதல் மனம் நோக பேசுதல் சரியா என்னது மனம் நோக பேசுதல் இங்கு நான்காவது புண்படுத்தல் என்றதனுடைய அர்த்தம் சரியா பிள்ளைகள் ரைட் ஆணித்தனம் உறுதியாக இருத்தல் உறுதிப்பாடு ஆணித்தனம் என்றால் என்ன ஒன்றின் மீது உறுதிப்பாடு செலுத்தல் உறுதிப்பாடு என்ன உறுதியாக இருத்தல் இதிலிருந்து விலகாது ஒன்றிலிருந்து விலகாத தன்மை அதுதான் உறுதிப்பாடு ஆணித்தரமாக இருத்தல் சரியா பிள்ளைகள் அப்ப ஆழம் பார்த்தல் என்று சொன்னால் ஒருவரின் கல்வி அறிவு செல்வம் ஆகியவற்றின் அளவு ஆகியவற்றை அளவீடு செய்தல் சரியா பிள்ளைகள் உச்சி குளிர்தல் மிக மகிழ்தல் என்ன மிக மகிழ்தல் கடன் கழித்தல் கடமையை நிறைவேற்றுதல் சரி புண்படுத்தல் மனநோக பேசுதல் ஆணித்தரம் உறுதிப்பாடு சரியா பிள்ளைகள் இதை மறக்க கூடாது சரி அடுத்தது பார்க்குறோம் வசனங்களை ஆக்குறது என்ன பாருங்கள் அதாவது இந்த சொற்கள் நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம் இணைமொழிகள் என்ன இங்கே வந்து இவற்றை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறோம் வசனத்தை ஆக்க போகிறோம் சரியா வசனங்கள் ஆக்குற போது குறித்த சொல் அந்த வசனத்தில் இடம்பெறக்கூடியதாக வசனத்தை என்ன செய்ய வேணும் எழுத வேணும் ஆக்க உருவாக்குதல் வேண்டும் சரியா பிள்ளைகள் வசனம் அந்த வசனத்தில் இடம்பெறுகிற சொல் அதாவது இடம்பெறுகிற சொல் எந்த சொல்லை தந்து வசனத்தை ஆக்க சொல்கிறார்களோ அந்த சொல் வசனத்தில் இடம்பெற வேணும் சரியா பிள்ளைகள் ரைட் அப்போ பார்க்குறோம் முதலாவது வாடி வதங்கி என்ன பயிர்கள் வாடி வதங்கி காணப்பட்டன தாவரம் சார்ந்த அல்லது செடிகள் சார்ந்த ஒரு சொல் என்ன பயிர்கள்
வாடி வதங்கி காணப்பட்டன. சரியா பிள்ளைகள்? இது என்ன தாவரம் வாடி வதங்கி காணப்பட்டன? தாவரம் வாடி வதங்கி காணப்பட்டன. சரியா? இது முதலாவது வாடி வதங்கி. அடுத்தது அல்லம் பகலம். என்ன அவன் அல்லும் பகலும் பாடுபட்டான். அவன் அல்லும் பகலும் பாடுபட்டான். அவன் அல்லும் பகலும் என்ன செய்தான்? பாடுபட்டான். சரியா? மூன்றாவது குன்றும் குழியும் வீதி குன்றும் குழியுமாக காணப்பட்டது. வீதி குன்றும் குழியுமாக காணப்பட்டது. வீதி குன்றும் குழியுமாக காணப்பட்டது. சரியா பிள்ளை? எழுது. ரைட். புலவர் அல்லது புலவன் பாடலினால் பாடலினால் பேரும் புகழும் பெற்றான். ஒரு வசனத்தில் அந்த சொல்லை இட்டு எழுதுறது. ஒரு சொல்லை தந்து வசனமாக சொன்னால் அந்த வசனம் வசனத்தில் வந்து அந்த சொல்லி இருக்கிறதுக்காக வசனங்களை ஆக்குறது. ரைட். இறுதி பாருங்கள். ஏழை எளியவர் அரசன் ஏன்னா ஒரு நாட்டினுடைய அரசன் ஏழை எளியவர்க்கு ஏழை எளியவர்க்கு உதவினான். அரசன் ஏழை எளியவர்க்கு உதவினான். சரியா பிள்ளைகள்? அப்போ மறக்கக்கூடாது, வசனம் வசனத்தை ஆக்குகின்ற போது எந்த சொல்லை கொண்டு வசனமாக்க வேணுமோ அந்த சொல் வசனத்தில் இடம்பெறக்கூடியதாக வசனத்தை ஆக்குதல் சிறப்பு. சரியா பிள்ளைகள்? ரைட். அப்போ நாங்கள் இன்றைக்கு நிறைய விடயங்களை பார்த்துருக்கிறோம். மரபு தொடர்கள், பழமொழிகள் என்று சொல்லி நிறைய விடயங்களை பார்த்துருக்கிறோம். பாக்கிய உறுப்புகள் என்றும் பார்த்துருக்கிறோம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை நான் வேறு விடயங்களோடு சந்திக்கிறேன். நன்றி பிள்ளை.